இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இப்பெல்லாம் வீடியோ போடுறனோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம், இது HD தமிழ். இந்த வீடியோ ரொம்பவே ஒரு ஷார்ட்டான வீடியோ. யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்புகளை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எறும்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எறும்புகளோட வேலை என்னவா இருக்கும், மழை காலத்துக்காக அதுக்கு வந்து முன்னாடியே வந்து உணவை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து எறும்போட வேலை. அது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து அந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் எங்கன்னா வந்து எறும்புகள் வந்து லைனாக போயிட்டு இருக்குன்னா அதை வந்து நோட் பண்ணி பாருங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து போயிட்டும் வந்துகிட்டுமே இருக்கும். அது ஏன் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவு சேகரிக்கிற அந்த வேலையை வந்து அது பார்த்துட்டு இருக்கு. இந்த எறும்புகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு ராணி எறும்பு இருக்கும், அதுக்கப்புறம் மற்ற எறும்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸாக இருக்கும். இந்த ஒர்க்கர் எறும்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து சேகரித்து வைக்கிறது தான் இந்த ஒர்க்கரோட வேலை. அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கர் எறும்புகள் எல்லாம் வந்து வழி நடத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ராணி எறும்போட வேலை. இந்த எறும்புகள் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அந்த டீம் ஒர்க்கை வந்து நம்ம கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சியும் வந்து அதுக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். அது என்ன டீம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணவை வந்து அது எடுத்துகிட்டு வருது ஒரு எறும்பு அப்படின்னா, அதுவே வந்து ஃபுல் தூரத்துக்குமே வந்து எடுத்துகிட்டு போகாது, கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். அங்கேருந்து இன்னொரு எறும்பு வந்து அதை எடுத்துகிட்டு போவோம், அங்கிருந்து அதுகிட்ட இருந்து இன்னொரு எறும்பு வாங்கிக்கும், அதே மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அது இடத்துல வந்து சேர்த்துடும். இதே மாதிரி தான் எறும்புகள் வந்து மழை காலத்துக்காக அதோட உணவை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ எறும்புலாம் அதோட உணவெல்லாம் எடுத்துட்டு வருது இல்லையா ஒரு இடத்துல இருந்து, அந்த எறும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எறும்போட வெயிட்டை விட ஒரு 20% அதிகமாக இருக்க வெயிட்டை வந்து எறும்பு வந்து தூக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம வீட்டில் கூட பார்க்கலாம். இந்த எறும்புகள் வந்து அதோட உணவை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த உணவு வந்து அந்த எறும்பு கூட வந்து பெருசாக இருக்கும், ஆனால் வந்து அந்த எறும்பு வந்து விட்டுறாது, தொடர்ந்து அதை வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு வந்து அது வந்து ஒரு காமெடியாக தெரியலாம், ஆனால் வந்து அந்த எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதை வந்து விட்டுட்டு போவே போகாது, எப்படியாச்சும் அதை இழுத்துட்டு அது இருக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். எறும்புகளை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு வந்து அதோட தங்கும் இடம் இருக்கு இல்லையா, அது வந்து தூங்கும்போது அதோட வாசல் கதவை வந்து அடைச்சிட்டு தான் தூங்குமா. வாசல் கதவுனா அது என்ன வீடு கட்டியா வாழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, அதுக்குன்ட்டு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா எறும்பு வர்றதுக்கு, அதை இது வந்து உள்ளே வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டை அடைச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து தூங்குமா. கேட்கறதுக்கே வந்து சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இது ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.